அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வாக்கீங்களா? நேற்று நியூஸ்ல ஒரு மகிழ்ச்சியான நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஆகஸ்ட் 1st குவைத்துக்கு வரலாம் சொல்லிட்டு. நேற்று இந்த நியூஸை பார்த்த உடனே என்னால பொறுக்க முடியலைங்க, உடனே சொல்லிட்டேன். அப்பதான் எனக்கு மனசு கொஞ்சம் திருப்தியா இருந்தது, அல்ஹம்துலில்லா. அதே போல நேற்று கேட்டிருந்தீங்க, பாய் ஹாஸ்பிட்டல் போட்டீங்களே, கிட்னியில ஸ்டோன் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. அல்ஹம்துலில்லா பரவாயில்லைங்க. கிட்னியில பாத்தீங்கன்னா ரைட் சைடு வந்து 2 கல்லாம், லெஃப்ட் சைடு கிட்னியில 4 கல். நான் குவைத்துல சேர்த்த கல் இது, இந்தியா கல் கிடையாது, குவைத்து கல், மாணிக்க கல் மாதிரி இது. சரி, அப்புறம் நிறைய பேர் நீங்க வந்து அட்வைஸும் கொடுத்துருந்தீங்க, பாய் இந்த வினிகர் சாப்பிடுங்க, வாழைத்தண்ணை சாப்பிடுங்க. அல்ஹம்துலில்லா உங்க அக்கறைக்கு ஜஸாக்கல்லாஹ், ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்ஷால்லா நம்மலாம் ஆகஸ்ட் 1st புறப்பட போறோம். இன்ஷால்லா நான் ஒருவனா என்னன்னு தெரியல, லெட் மீ சி அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இங்கே நான் அப்படியே செட் ஆயிருக்கேன் அல்ஹம்துலில்லா. நீங்க போறதா இருந்தா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இன்ஷால்லா அந்த டைம் இன்னும் 1 கேப் இருக்கு, என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க, வேலை எதனா முடிக்கிறதா முடிச்சுக்கோங்க. இன்ஷால்லா ரெடியா இருங்க. இது சம்பந்தமான இதெல்லாம் வரும், அப்டேட்லாம் கண்டிப்பாக வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பெல்சாலமாவில் போகிறதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருந்தாங்க. அது மாதிரி தான் இந்த டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ்லாம் குவைத்துக்கு போக முடியும். அதே போல் ஷூன் விசாவுக்கு பார்த்தீங்கன்னா குவைத் முசாஃபர்னு ஒரு ஆப் இருக்குது, அது மூலயமா தான் போக முடியும். இன்ஷால்லா அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன புது புது அப்டேட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் கையில் கொண்டு போகணும், பாஸ்போர்ட்டில் கூட இணைச்சிருவாங்களா, நிறைய அப்டேட் வர வேண்டியது இருக்குது. இன்ஷால்லா வந்தால் ஒன்று நான் சொல்கிறேன். அல்ஹம்துலில்லா இப்போ எனக்கு உடம்பு பரவாயில்லைங்க. அதான் ஹாஸ்பிட்டல் போன நேரத்து பரவாயில்ல, இப்போ தொடர்ந்து ஒரு 3 வந்து குளுக்கோஸ் அதை சொல்லியிருக்காங்க. இன்ஷால்லா துவா செய்யுங்க. உங்க அன்பிற்கும் ஆதவிற்கும் ஜஸாக்கல்லாஹ், ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்போ கோயத்துடைய முக்கியமான செய்திகள் பார்க்கறதுக்கு முன்னாடி, நேத்து கோயத்துடைய கொரோனா வைரஸ் கேஸ் எவ்வளவு பதிவாகி இருந்ததை அதை பார்த்துட்டு போயிடுவோம். நேத்து கோயத்துடைய கொரோனா வைரஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா 1646 மரணங்கள், 5 ICU கேஸ் 196. முந்தினத்தை நம்ம பார்த்தோம்னா 1557 மரணங்கள், 6 ICU கேஸ் 186. இந்த 2 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 89 கேஸ் வந்து அதிகமா இருக்கு. அதே போல கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு குணமடைஞ்ச சதவீதம் பாத்தீங்கன்னா 94.48% உள்ளது. கொரோனா கேஸ் அதிகமான கவலைப்படாதீங்க இன்ஷால்லா, ஏன்னா நீங்க தான் வேக்சின் போட்டு தான் குவைத்துக்கு வர போறீங்க. 2 போட்டு தான் அவங்களே வர சொல்றாங்க, அவங்க அவங்க சேஃப்டியை பாத்துக்கிட்டாங்க. அதனால எந்தவித பிரச்சனையும் கிடையாது. கொரோனா வைரஸ் ஹையா போனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க வந்து தாராளமா ஆகஸ்ட் 1st குவைத்துக்கு வரலாம். இப்போ வாங்க குவைத்துடைய முக்கியமான செய்திகளை பார்ப்போம். கொரோனா எமர்ஜென்சி கமிட்டியின் பரிந்துரையை ஏற்று நமக்கு எல்லாம் வந்து அலோவ் பண்ணிருக்காங்க ஆகஸ்ட் 1st. அதே போல நேற்று வீடியோல பாத்தீங்கன்னா, இந்த தடுப்பூசி சம்பந்தமா நான் சொல்லியிருக்க மாட்டேன், ஒன்லி வந்து ஆகஸ்ட் 1st வரலாம். இது வந்து அப்படியே நான் மொட்டையா சொல்லி முடிச்சிருப்பேன். இப்ப பாத்தீங்கன்னா தடுப்பூசி, அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும், ஆஸ்ட்ராஜெனகா, ஃபைசர், மாடர்னா, ஜான்சன் அண்ட் ஜான்சன், இந்த 4 அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்தியாவில் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ராஜெனகா மட்டும்தான் இருக்கு. அதாவது பேர் மாத்தி கோவிஷீல்டுன்னு சொல்லி இங்க சீரம் இன்ஸ்டியூட்டால இங்க வந்து கொடுத்துருக்காங்க மக்களுக்கு. நீங்க வெளிநாடு, நாட் ஒன்லி குவைத், வெளிநாடு எங்க போனாலும் நீங்க வந்து கோவிஷீல்டு போட்டாதான் நீங்க உங்களுக்கு வந்து அப்ரூவல் கிடைக்கும் அந்த நாட்டுக்கு போறதுக்கு. அதே போல அந்த தடுப்பூசி சான்றிதழ வந்து பாஸ்போர்ட் கூட இணைக்கிறதா இப்ப வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு வருது. அதே போல நீங்க உங்களுக்கு பாஸ்போர்ட்ல இணைச்சிட்டா நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் செல்லலாம். வெளிநாடுகளுக்கு போறவங்களா இருந்தா கோவிஷீல்டு மட்டும் போடுங்க, கோவாக்சின் வேண்டாம். ஏன்னா நீங்க வெளிநாடுக்கு செல்வதாக இருந்தா கோவிஷீல்டு மட்டும் தான் போடணும். அடுத்த தகவல் பார்ப்போம். ஸ்ரீலங்கால என்ன தடுப்பூசி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா 3 தடுப்பூசி கிடைக்குதுங்க, ஃபைசர், அப்புறம் ரஷ்யாவின் ஸ்புட்னிக், அப்புறம் சைனாவின் சைனோஃபார்ம். இது அதிகமா சைனாவுடைய சைனோஃபார்ம் தான் நிறைய மக்களுக்கு போடப்படுது இங்க ஸ்ரீலங்கால. நீங்க வெளிநாடுக்கு போவதா இருந்தா ஃபைசர் மட்டும் போடுங்க, ஏன்னா இது வந்து இன்டர்நேஷனல் தடுப்பூசி. நீங்க வந்து ஃபைசர் போட்டா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் வெளிநாடு செல்வதற்கு. அடுத்த தகவல் பார்ப்போம். தூசு காற்று இன்னைக்கு காலையில கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. இந்த ஃபர்வானியா, ஒமேரியா, ரிஹாபு, இஷ்பீலியா, இந்த ஏரியா, ராபியா, இந்த ஏரியாக்கள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வானம் கொஞ்சம் கிளியரா இருக்கு. அந்த சைடு எப்படின்னு தெரியல, மஹ்பூலா, மங்கஃபுல் எப்படின்னு தெரியல. நீங்க பார்த்துருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல தெரியுங்க கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஜூலை 31st வரை எந்த கட்டணமும் இல்லாமல் சவுதி செல்பவர்கள் அவங்களுடைய அக்காமாலாம் ஆட்டோமேட்டிக்கா ரினியூல் செய்யப்படும் சொல்லியிருந்தாங்க. அதற்குண்டான முயற்சிகள்லாம் இப்ப வந்து தீவிரமாக எடுக்கப்பட்டு வருகிறது. அடுத்த தகவல் பார்ப்போம். ஜெனரல் அத்தாரிட்டி ஃபார் சிவில் ஏவியேஷன் இவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, எல்லா ஏர்லைன்ஸுக்கும் ஒரு நோட்டீஸ் மாதிரி அமைச்சிருக்காங்க. யாரு சவுதிக்கு வரதுக்கு டிக்கெட் போடுறாங்களோ அவங்களுடைய வெரிஃபை பண்ணணும். அதாவது அவங்களுடைய இந்த தடுப்பூசி சான்றிதழ் இதெல்லாம் வந்து கண்டிப்பா நீங்க வெரிஃபை பண்ணிட்டு தான் நீங்க வந்து டிக்கெட் இஷ்யூ பண்ணணும் சொல்லிட்டு ஜெனரல் அத்தாரிட்டி ஃபார் சிவில் ஏவியேஷன் சவுதி சொல்லியிருக்காங்க. அடுத்த தகவல் பார்ப்போம். உலகத்தை இப்ப நம்ம குவைத்துலாம் பாத்தீங்கன்னா, நம்ம குவைத்து தான் வருது இன்னமும், குவைத்துலாம் பாத்தீங்கன்னா இம்யூன் ஆப் தான் முக்கியமான ஆப். அதே போல சவுதியில பாத்தீங்கன்னா தவக்கல்னா, இப்போ நம்ம எப்படி இம்யூன் ஆப்புக்கு வந்து அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி தவக்கல் ஆப்லையும் அப்ளை பண்ணணும் சவுதி போகிறவங்க. இது வந்து 75 பக்காவாக செயல்பட்டு வருவது சொல்லிட்டு குவைத்துடைய அத்தாரிட்டி, சாரி, சவுதியோடைய அத்தாரிட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வாங்க குவைத்துடைய தினாரை பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு போடவே இல்லை, போட்டிருக்கேன். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு பார்த்தீங்கன்னா 243.03 ரூபாய் உள்ளன. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு பார்த்தீங்கன்னா 653.590 ரூபாய் உள்ளன. இப்போ குவைத்துடைய தங்கத்தின் நிலவரம் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை பார்த்தீங்கன்னா 17 தினார் 230 பில்ஸாக உள்ளன. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை பார்த்தீங்கன்னா 15 தினார் 790 பில்ஸாக உள்ளன.
இப்ப வெள்ளி நிலவரம் ஒரு கிராம் வெள்ளி பாத்தீங்கன்னா 253 ஃபில்ஸுக்கு விற்கப்படுகிறது. ஒரு கிலோ வெள்ளி பாத்தீங்கன்னா 253 கோயில் தினாருக்கு விற்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், துவா செய்யுங்க, சந்தோஷமா இருங்க. இந்த ஒரு மாசம் எப்படி ஓட்டணும்னு பாருங்க. இன்ஷால்லா ஆகஸ்ட் 1st கிளம்புவோம். அதுக்கு முன்னாடி அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணா, அதாவது எப்படி டிக்கெட் போடணும், இந்த ஃபார்மெட்டை எப்படி நான் அனௌன்ஸ் பண்ணா, இன்ஷால்லா அந்த மாதிரி செஞ்சு முடிச்சு 1st கிளம்பிட பார்ப்போம். ஏன்னா அங்கே 3வது ரெடியா இருக்கான், 3வது அலை. அந்த 3வது அலை நம்ம மேல படுறதுக்கு முன்னாடி நம்ம போயிடுவோம். இன்ஷால்லா துவா செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் நண்பன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.